நமக்கு இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். அதற்கு முன்பாக ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். சரி, கேள்வின்னாவே எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த திடீர்னு இருக்கும், பைபிள் ஸ்டடியில் பார்க்குறோம். சரி, எத்தனை பேர்த்துக்கு சுகம் தேவைப்படுகிறது? சுகம் அன்பு என்பது எத்தனை பேருக்கு, நாம் இங்கே இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு சுகம் தேவைப்படுகிறது? நல்ல வேலை, சந்தோஷப்படுகிறது. எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. ஒரு சிலர் கை தூக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓ என் வாழ்க்கையில் ஏதோ இருக்காட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிக்குவாங்க, மற்றவங்க நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே கை தூக்க மாட்டாங்க. பரவாயில்ல, எல்லாம் தூக்கிட்டீங்க. எல்லாருக்கும் சுகம் தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டு போகும்போது இல்லை மத்தியானம் வீடுகளுக்கெல்லாம் போகும்பொழுது பிள்ளைங்க சத்தம் போட்டாங்கன்னா தலைவலி வரும். தலைவலி வர்றதும் ஒரு சுகவீனம் தான். பாருங்களேன், ரெண்டு வித்தியாசமான வியாதிகள் இருக்குது. வியாதின்றது வேறு, நோய் அப்படின்றது வேறு. நீங்கள் நினைக்கலாம், இங்கே என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆறாதுல நோய் வியாதியை பற்றி பேசுகிறீங்க, நோயும் வியாதி என்ன காலங்கத்தால் இதை பற்றி பேசுகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுக்கு தேவையை ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆசீர்வாதங்களை குறித்து பேசணும்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கடைப்பிடித்து வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆமாம் இல்லையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம சபைக்கு வருகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தருகிறார், அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணுகிறோம், நம்ம சபைக்கு வருகிறோம். ஆனால் சுகமாக இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண முடியும், நாம் சுகமாக இருக்கணும். பாருங்களேன், ஆண்டவர் வந்து நீடித்த நாட்கள் நம்ம வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளையே அவர் வந்து நோக்கமாக இருக்கிறார். நம்ம ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி அவருடைய ஆசை இல்லையா? நம்ம பிள்ளைங்களையே நாம் அவங்க ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். ஹலோ, ஆசைப்படுகிறோம் இல்லை? அதே போல் நம்ம ஆண்டவர் அதே மாதிரி தான், ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப நாள் வாழ்கிற இந்த டைம் உடைய கேப்பில் ஆசீர்வாதங்களும் இவங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். இது கேட்டவொன்னே தெரியும், இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தேவ செய்திக்கு தலைப்பு சுகம். சரியா, சுகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகம் அப்படின்னா என்னென்னா, சுகம் அப்படின்னா தேவனுடைய தேவனுடைய காரியத்தில் இருந்து ஒரு சிலதை எடுத்துக்கொள்வது தான் சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாருங்கள் இல்லை, சுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர் கொடுக்குற மெடிசனில் இருக்குது, சுகம் இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்களேன், என்னென்னு மெடிசன்லாம் எடுக்க மாட்டாங்க, நாங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் மாத்திரை தான் விசுவாசிப்போம், மெடிசன்லாம் எடுக்க மாட்டேன், அவ்வளோ வைராக்கியமான விசுவாசிங்க அப்படின்னு. பாருங்களேன், மெடிசன் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கணும், மருந்துகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கணும். ஏன்னா காசை போட்டு வாங்கிட்டோம், அதை என்ன பண்ணணும், நாம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ சாப்பிடாமல் இரு, நான் சுகம் தருவேன்னு சொல்ல, அதை சாப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதன் மூலியமாக உனக்கு நான் சுகத்தை கொடுக்குறேன். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நம்ம சுகத்தை குறித்து என்ன பேசுகிறார் வேதத்தில் அப்படின்றத நம்ம பார்ப்போம், படிப்போம். மூனியோவான் ரெண்டாவது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, சொல்லுங்க சுகமாய், சொல்லுங்க சுகமாய், சுகமாயின்றத சொல்லுங்க, சுகமாய் இருக்கும்படி யார் வேண்டுகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் எழுதுகிறார், ஆண்டவர் என்ன பண்றாரா, சுகமாய் இருக்கிறதுக்காக இருக்கும்படி, நாம எல்லாம் சுகமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார் இல்லை. சரி, இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சுகம் அப்படின்ற வார்த்தை மாத்திரம் தான் வருது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன வருது, அழகான ஒரு வார்த்தை வருது பாருங்கள் இங்கிலீஷில், குட் ஹெல்த் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, நல்ல சுகம். சொல்லுங்கள், நல்ல சுகம். பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு சில காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணும். நான் விசுவாசித்து சொல்லுவேன், இந்த நாளில் நம்ம பார்க்குற தேவ செய்தியிலேருந்து வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு சில காரியங்கள் நம்ம சரீரத்தில் நம்ம ஒரு மாறுதலை பார்ப்போம். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, சும்மா கை தூக்குவாதீங்க, விசுவாசித்து கை தூக்குங்க. ஒரு சில காரியங்கள் நம்ம உடம்புல, ஒரு சில காரியங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு காரியம் இன்றைக்கி மாறும், அதை விசுவாசிக்கணும் நாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எதுவுமே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்பணும். என் வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிச்சயமாக நம்ம நம்பணும்.
சும்மா எல்லாம் வராங்க போறாங்க அப்படின்றதுனா நம்ம அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா எல்லாரும் வாழ்ற மாதிரி தான் நம்மளும் வாழணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பிரியமானவனின் ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். என்னவா இருக்கணும்? சுகமா இருக்கணும். தேவன் அதான் விரும்புகிறார், ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நாம சுகமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சுகமா இருக்கணும்னு சொல்லி, நீங்க சுகமா இருக்கணும்னு சொல்லி உங்களை அழைத்த உங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன் விரும்புகிறார். சரி பாருங்க, இதுல வேதத்துல கடைசியில சொல்லப்பட்ட குறிச்சல சொல்றாங்க பாருங்களேன். இந்த வசனம் வேதத்துல கடைசியில சொல்லப்பட்டிருக்குங்க. ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோய்கள் எல்லாம் கொடுத்தார். ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? நோய கொடுக்கிறார். தேவன் தான் கொடுக்கிறார். அவர் பிள்ளையும் கிள்ளி விட்டு அழுகவும் வைக்கிறார், தொடச்சும் விடுறார், ஆறுதலும் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்களேன். இது வந்து கடைசியில சொல்லப்பட்டிருக்குது, முன்னாடியும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்துல இருந்து ஒரு நம்ம காலையில பண்ணுவோம்ல, ஒரு பகுதி ஓபன் பண்ணிட்டு ஒரு வசனத்தை எடுத்து படிப்பாங்க பாருங்களேன். அங்க என்னன்னு, தேவன் சுகத்தை கொடுக்கிறார், வியாதியை கொடுக்கிறார் அப்படின்ற வசனம் பார்த்தோம். ஐயோ, ஆண்டவர் வந்து ரொம்ப தப்பான வராட்டுக்கு, ஆண்டவர் வந்து ரொம்ப மோசமான வராட்டுக்கு. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் பாருங்களேன். எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க? கிரிக்கெட் எத்தனை பேர் பார்ப்பீங்க? சரி, கிரிக்கெட்னா 4-5 பேர் தூக்குறீங்க. இப்போ பாருங்களேன், எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்க? திரைப்படம் பார்த்துருப்போம் பாருங்க, எல்லாருமே கை தூக்குறீங்க. சரி, அதில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க பாருங்களேன். இப்போ பார்க்காதவங்க பார்த்த மாதிரி கேட்டுக்கோங்க, சரியா? பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் பார்த்த மாதிரி அப்படின்னு. சரி, அப்போது நாம் அந்த திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பமும் பார்க்கல, முடிவையும் பார்க்கல. ஆனால் இடையில ஹீரோ ஏதாவது சும்மா ஒரு தவறான விஷயம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, ஓ, ஹீரோ ரொம்ப வந்து மோசமானவராட்டுக்கு, ஹீரோ மோசமானவராட்டுக்குதுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆரம்பத்தையும் பார்க்கணும், முடிவையும் பார்க்கணும். முடிவை என்ன பண்ணணும் நாம? அதே போல தான் வேதாகமத்திலையும் எடுத்துக்காட்டுக்காக தான் படத்தை சொன்னேன். அந்த படத்துலேருந்து வெளியே வந்துருங்க, சரியா? என்ன படம் இன்றைக்கி போகலான்லாம் முடிவு பண்ணாதீங்க, எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். வேதத்திலையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவதாக இருக்கிறார், என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படின்றத ஆரம்பத்துலையும் நம்ம பார்க்கணும், முடிவுலையும் நாம. முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு 2-3 வசனங்கள் வாசிப்போம் நாம. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா 3 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். நாம சுகமா இருக்கணும்னு தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்போ தேவன் நாம சுகமா இருக்கணும்னு சொல்லி விரும்பிட்டு அவரும் நோயை கொடுப்பாரா? ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம சுகமா இருக்கணும்ட்டு, அவர் நோய் கொடுப்பாரா? சொன்னமில்ல முன்ன, புள்ள அழுகணும் அப்படின்றதுக்காகவே பிள்ளைய வந்து ஆறுதல் படுத்தணும் அப்படின்றதுக்காகவே பிள்ளைய கிள்ளுவாரா? சரி, அதை பார்ப்போம். தேவன் எங்க சுகத்தை குறித்து ஆரம்பத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு திருப்பவும் ஆதியாகமம் 1 அதிகாரம். சுகம் கவனிங்க, அதுக்கு முன்னாடி சுகத்தை கொடுக்கறது மாத்திரம்தான் தேவனுடைய சித்தம். சொல்லுங்க, சுகத்தை கொடுக்கறது மாத்திரம்தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் வியாதியை கொடுக்கறது இல்லை, சுகத்தை கொடுப்பது மாத்திரம்தான். சுகத்தை கொடுப்பது மாத்திரம்தான் தேவனுடைய சித்தம், சரியா? பார்ப்போம். இப்போ ஆதியாகமம் 1-2 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இதில் 2 அதிகாரத்துலேயும் தேவன் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் படைக்கிறார், சிருஷ்டிக்கிறார். அதை பார்ப்போம் நம்ம. 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி 3வது வசனத்தில் சொல்லுகிறார். அதே போல் ஒவ்வொரு பாத்திரையும் ஒவ்வொரு இடத்துலையுமே வானத்தின் கீழே ஜலத்தை தனியாக பிரிக்கிறார், செடி கொடிங்களை தனியாக பண்ணுகிறார், தனியாக பிரிக்கிறார், விதையை உண்டு பண்ணுகிறார், ஆடு மாடுகளை சிருஷ்டிக்கிறார், தண்ணியில் வாழுகிற ஜந்துக்களை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர், என்னைக்காவது ஒரு நாள் கேன்சரை படைத்தேன்னு சொல்லி 3வது நாளில் சொல்லியிருக்காரா? சொல்லப்பட்டிருக்குதா? டிபியை நான் 7வது நாளில் படைத்தேன். பாருங்களேன், ஆதாம் வந்து ஆண்டவர் 8வது நாளில் படைத்தாரு, 6வது நாளில் ஆதாமை படைக்கிறார். ஆதாம் எங்கேயாவது ஒரு நாள் சுகவீனமா வியாதியா இருந்தாரா? சொல்றாருல்ல, பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் என்ன பண்றாரா? ஆதாமை பார்க்கறதுக்காக. ஆதாம் வந்து சுகவீனமா டிபியில இருந்தாரு, டிபி அவருக்கு, அவர்கிட்ட டிபி இருந்தது, அதனால காலையில வந்து ஆண்டவர் மெடிசன் கொடுக்க வந்தாருன்னு இருக்கா?
உனக்கு வந்து வந்து என்ன கேன்சர் இருக்கப்பா, நான் மெடிசன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டெய்லியும் காலையில் வந்து ஆறா பகலின்னு குளிச்சேன் நான் வேலையில். எதுக்காவது ஒரு நாள் ஆண்டவர் வியாதியை படைச்சிருக்கிறாரா? உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். படைச்சிருக்கிறாரா? இல்லை. ஏன்னா ஏன் அப்படின்னா, அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் கிடையாது. பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:31 வசனத்தை நம்ம வாசிப்போம் பார்க்கலேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நல்லது என்று கண்டார். பாருங்களேன், எல்லாத்தையும் படைக்கிறார். ஆதாம் வரைக்கும் எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே பாருங்களேன், ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டார். எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் இப்படி திரும்பி இப்படி நின்றுட்டு எல்லாமே அவருக்கு முன்னாடி இருக்கு, அவருக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. இப்படி கையை கட்டிட்டு, ஓ ரொம்ப நல்லா படைச்சிருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிக்கிறார். அதை ரொம்ப நல்லா பாருங்களேன். சாதாரணமாக நம்ம தமிழில் வந்து மிகவும் நல்லது அப்படின்னு தான் இருக்கு, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது சோ சோ குட் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம என்ன படைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்குறோம், ஒரு செல்போனை உருவாக்குறோம், அதுவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் படைச்சது அவர் என்ன சொல்றாரு, மிகவும் சூப்பர் சூப்பர் சொல்லுவாங்கல்ல, சூப்பர் டூப்பர் அப்படின்வாங்கல்ல, அந்த அளவுக்கு மிகவும் எப்படி இருந்தது, நல்லா. அவர் படைச்சது எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சில பண்ணுவாங்க பாருங்களேன், ஒரு ஒரு சிரிப்பு உண்டாகிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு சிலர் இருக்காங்க, நம்ம யார் அந்த மாதிரி இல்லை, ஒரு சிலர் வேற இன்னொரு பக்கம் அவங்க பண்ணுவாங்க பாருங்களேன், தவறான ஒரு விஷயத்த ஒரு சிலர்கிட்ட பண்ணிட்டு அவங்க பின்னாடி நின்று ஹா ஹான்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் பண்ணல, எல்லாத்தையும் சிருஷ்டித்து கையை கட்டிட்டு பெரிதும் விதமாக என்ன பண்ணுறார், நான் படைத்தது எல்லாமே எப்படி இருக்குது சொல்லுங்க, மிகவும் நல்லா இருந்தது, சூப்பர் சொல்லுங்க, சூப்பர் டூப்பர், அவ்வளோ அப்படி இருந்தது, பிளாக் பஸ்டராக இருந்தது. உங்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்படி இருந்தது, அவ்வளவு மிகவும் நல்லதாக இருந்தது. ஆண்டவர் தண்ணியை உண்டாக்குனாருன்னா தண்ணி அவ்வளோ நல்லதாக இருந்தது. செடி கொடிகளை உண்டாக்குனார் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருந்தார், நல்லாவாக இருந்தது. ஆதாம் உண்டாக்குனார் அப்படின்னா ஆதாம்கிட்ட எந்த குறைபாடும் கிடையாது, ஆதாம் விசுக்கி விசுக்கிலாம் நடக்கலை, தெளிவாக உண்டாக்குனார் ஆதாம ஆண்டவர் தான் எப்படி இருந்தாரோ அதே போல தான் ஆதாமையை உருவாக்குனார். அதனால தான் பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாம சந்திக்க வருகிறார், வந்து பேசி பழக தான் வர்றார். முன்ன சொன்ன மாதிரி மெடிசன் வியாதி உண்டான மருந்துகள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, காலையில் பகலின் குளிர்ச்சியான வேலையில் கொண்டு வரல. கேன்சர் நல்லதுன்னு ஆண்டவர் கண்டிருந்தாருன்னா கேன்சரை படைச்சிருப்பார், கேன்சரு படைச்சிருப்பார். எய்ட்ஸ் நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் கண்டிருந்தாருன்னா 6வது நாள் மதியானத்துக்கு மேலே படைச்சிருப்பார். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணல, படைக்கலவர். ஏன்னா வியாதி அப்படின்றது எப்போ வந்தது, வியாதி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ வருது வியாதி, சுகவீனம் பாருங்களேன், கேன்சரும் ஒரு வகையான வியாதி தான், தலைவியதையும் தலைவதியும் தலை விதி சொல்ல தலைவலி சரியா, அதுவும் ஒரு விதமான. அவங்க ஒரு சில நினச்சிக்க போகிறாங்க பாருங்கள், கேன்சர் அப்படின்னா ரொம்ப வந்து கொல்லி நோய் மாதிரி நினச்சிக்கிறாங்க. என்ன அப்படின்றதுனா கேன்சர் வந்தால் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க, ஆனால் தலைவலி வந்தால் அது இருக்கட்டும்ங்க, நான் இருக்கிறேன், அது பாட்டு இருக்குது, அது வருது போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இது இருக்கட்டும், அது என்ன பண்ணுது நம்மளையே தலைவலி. ஆனால் ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க சொல்கிறாங்க பாருங்கள், தலைவலி வர்றது தலைவதியே வருது. தலைவலி பார்த்தீங்கன்னா தலைவலி அப்படின்றது ஒரு ஸ்லோ பாய்ச்சன் தான், ஸ்லோ அதுனா அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா அது அப்படியே இருந்து கொண்டுருமா. யாரையா பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? உங்களுக்குலாம் வியாதியே இல்லைங்க, சொல்கிற அளவுக்கு பெருசாவது வியாதி இல்லை, என்ன ஒரு தலைவலி இருந்தது, மனுஷன் நல்ல மனுஷன் சீக்கிரம் போயிட்டான் அப்படின்வாங்க. பாருங்கள், தலைவலியும் ஒரு விதமான வியாதி தான், கேன்சரும் எல்லாமே ஒரே குட்டை ஒரே மட்டை தான். பாருங்கள், நம்ம தான் பிரித்து பார்க்குறோம். தலைவலின்னா ஒரு வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு மாத்திரை போட்டால் போகுது, இன்றைக்கி போகும் நாளைக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் தான் பார்க்குறார். நம்மளுக்கு இந்த தலைவலி கூட வரக்கூடாது, நம்மளுக்கு இந்த தலைவலி கூட வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் சுகத்தை கொடுக்குறார் ஆண்டவர், அதுக்கு தான் என்ன பண்ணுறார், சுகத்தை கொடுக்குறார். சரி பார்ப்போம், இங்கே பார்க்குறார் எல்லாத்தையும் படைக்கிறார், எல்லாத்தையும் படித்து சரியானதை எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், மிகவும் நன்றாய் சொல்லுங்கள், மிகவும் நன்றாய் இருந்தது. எதுன்னு ஒரு சொல்றாங்க, எது
அப்படின்னு ஏன்ட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் படைச்சது, ஆண்டவர் படைச்சது, எல்லாமே நல்லா இருந்தது. பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு நாள் வியாதியை படைக்கலை, வியாதியை படைக்கலை. இப்போ தான் புதுசு புதுசாக எல்லாம் கொண்டு வராங்க. பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன், சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். எதிர்ப்பு சக்தின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? எதிர்ப்பு சக்தி எது கொடுப்பாங்க தெரியுமா? எதிர்ப்பு சக்தி, ஹலோ, எதிர்ப்பு சக்தி எது கொடுப்பாங்க தெரியுமா? வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒரு சில காரியங்களை வந்து என்ன பண்ணுறதுக்காக, நீங்கள் பார்க்குறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன். ஆ, வியாதி நம்ம வாழ்க்கையில் உடம்புல வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஒரு சில அணுக்கள் வந்து வியாதியோட சண்டை போட்டு, அதாவது வியாதியோட சண்டை போட்டு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வியாதி, இது மருந்தோட வியாதி தான் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கான். போடுற மாத்திரை கேட்க மாட்டேங்குதான். பேராசிட்டமால் தலைவலிக்குன்னு போட்டாங்கன்னா 47 மாத்திரை போட்டாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்குதான். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தியோட வியாதிக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சு. அதிகமா, சரி. எல்லாமே ஆரம்பிச்சுது அப்படின்னா, எல்லாமே ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு தலைவலி வந்ததுன்னா ஏதோ ஒரு நாள் ஆரம்பிச்சிடும். தலைவலி எப்பயோ ஒரு நாள் வந்திருக்கும். இப்போ தலைவலி மாத்திரம் நான் சொல்ல விரும்பல, கேன்சரும் தான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாமே ஒரே கேட்டகரி தான், எல்லாமே ஒரே கேட்டகரி. ஒரே எப்படி ரட்சிப்பில் எல்லாமே பேக்கேஜாக இருக்கோ அதே போல் அந்த பேக்கேஜ் நோய் அப்படின்ற பேக்கேஜ் எல்லாமே இருக்குது. கேன்சர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ, பேர் தெரியாத வியாதிகள்லாம் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சுகம் கொடுக்குறார். சரி, பார்ப்போம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்னோட கூட சேர்ந்து வந்தீங்கன்னா சேர்ந்து சுகம் பெற்றுக்கொள்ளலாம். சரியா, நீங்கள் தனியாக நின்றுட்டு டீ குடிச்சிட்டு வரேன் நீங்கள் முன்னாடி போங்கன்னெலாம் சொல்லாதீங்க. சரியா, கூட சேர்ந்து வாங்க, படிப்போம். ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு தாம் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, சரி இல்ல பாருங்க, இந்த 3 ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல பிசாசு சர்ப்பம் மூலியமாய் உள்ள வருகிறான். எங்க வரான், எங்க வரான்? ஏதேன் தோட்டத்துக்கு பிசாசு சர்ப்பம் மூலியமாய் உள்ள பாருங்க. 3 ஆரம்பத்துல சர்ப்பமாய் பிசாசு என்ன பண்ணுகிறான், உள்ள வரான். 3 கடைசியில் என்னால் ஆண்டவர் வந்து படைக்கலையோ அதெல்லாம் உள்ள வந்துருச்சு. அதையும் பார்க்கலாம். 3:16 படிங்களே. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பாருங்க 18 படிங்களா, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்களேன், 3 முதல் வசனங்கள்ல பிசாசு உள்ள வருகிறான். இப்போலாம் பிசாச பிசாசுன்னு சொன்னா அவன் ஏத்துக்கிறது இல்லை. அவன் சொல்றான், என்ன சாத்தான்னு சொல்லு அப்படின்றான். பிசாசு உள்ள பண்றான், உள்ள வரான். கடைசி அதிகார வசனங்களில் பார்த்தீங்கன்னா, தேவன் எதெல்லாம் விரும்பலையோ, எதெல்லாம் அவர் படைக்கலையோ, எதெல்லாம் அவர் வந்து மோசமானதுன்னு சொல்லி படைக்காமல் விட்டாரோ எல்லாமே உள்ளே வந்துடுது. எல்லாமே எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உள்ளே வந்துடுது. வேதாகமத்தில் முதல் அதிகாரம் இதுதான், ஆதியாகமம். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வியாதியை படைக்கலை. தேவன் வியாதியை படைக்கலை, தேவன் வியாதியை கொடுக்க மாட்டார். ஒரு சிலர் தான் நம்புகிறாங்க தேவன் வியாதியை கொடுப்பார். அவருதும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வெளியே ஒரு சில எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அவங்களே திருடுவாங்க, ஜனங்க அவங்கள்ட்டே போய் என்னை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கேயே பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. சரி, ஆண்டவர் என்ன பண்ணல, பிசாசுனால தான் எல்லாமே என்ன பண்ணப்பட்டச்சு பாருங்க. பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆண்டவர் படைத்ததுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா பிசாசுனால எதுவுமே என்ன பண்ண முடியாது, அவனால் உருவாக்க முடியாது, குலைச்சி போடதான். பிசாசு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுவான், அவ்வளோதான் போடுவான். வேற ஒன்றும் பண்ண மாட்டான், உன் வாழ்க்கையெல்லாம் திருப்பி வேற பக்கத்துலாம் கொண்டு போக மாட்டான். ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுவான். நம்ம நினைக்கிறோம், நம்ம பார்ப்போம், ஓ இங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கு, இப்படி போட்டோம்னா இப்படி போனோம்னா
கீழே என் காரெல்லாம் அடிபடும்னு சொல்லிட்டு நம்ம திருப்புவோம், நம்மளே நாமளே திருப்பிப்போம். பிசாசுலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டான், திருப்ப மாட்டான். சரி பார்ப்போம் இடையில என்ன வேற எங்க வசனங்கள் கடைசியில் எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏசாயா மறுபடியும் சொல்லுகிறேன், என் கூட வாங்க. தேவன் சுகத்தை தர ரொம்ப ஆசையாக இருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள நாம் மிகவும் ஆசையாக இருக்கணும். எத்தனை பேர் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் சுகமாக இருக்கணும், நான் வியாதியும் எனக்கு இருக்கக்கூடாது, தலைவலி கூட வரக்கூடாது, தும்பல் கூட வரக்கூடாது அப்படின்றது எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சரி கை தூக்காதவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். சரி 24வது வசனத்தை படிக்கலாமே. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. நகரவாசிகள் அப்படின்னா இங்கே யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா 20வது வசனத்தில் சியோன் நகரவாசிகளை குறித்து ஏசாயா இங்க சொல்லுகிறார். சியோன்ல வாழுகிறவர்களுக்கு வியாதியை பட்டிருக்கிறேன் சொல்லி அவங்க சொல்லாம சொல்லுவதில்லை, சொல்லாம இருக்கட்டும் அப்படின்றார். அப்படி இப்பெல்லாம் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏன் சுகமீனம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி ஆண்டவர் சொல்லுகிறார் சியோன் அப்படின்றது அவர் எப்ப படைப்பார் அப்படின்னு தெரியுமா நம்மளுக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய வானமும் புதிய பூமியும் ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது அங்க யார் இருப்பா? அங்க யார் இருப்பா? சியோன் நகரவாசிகள் அங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னு, வியாதியா நான் என்ன பண்ணல, எனக்கு வியாதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்றார். இன்னொரு வசனங்கள் நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்துதல், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. சரி பாருங்க, இதெல்லாம் வந்து துக்கம் அவ்வளவுதான், வருத்தம் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்குது அவங்களுக்கு பெயினும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. பெயின் என்ன அர்த்தம் நம்ம சொல்லுவோம், வலி. வலி இல்லை, ஏன்னா வலி அவங்கள்ட்ட இல்லை, அவங்களுக்கு வலியவே கிடையாது, வலியே கிடையாது அவங்கள்ட்ட. ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா வலிக்கும் முதல்ல, இல்லை வலிக்கும் இல்லை, சும்மா அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு வலிக்கும்ல. எத்தனை பேர் வலிக்கும் அடிச்சா, நான் கூப்பிட்டு யாரோ ஒருத்தங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஓங்கி பலாரம் நப்பறேன் வைங்க, வலிக்குமா வலிக்காதுதான். வியாதி எப்படி ஆரம்பிக்கும்னா வலி தெரியும் அப்படின்னா தான் உள்ள ஏதோ சம்திங் வியாதி இருக்குன்றது அர்த்தம். வலியே இல்லைன்னா நல்லா இருக்கேங்க, ஏதோ அடி வயிற்றுல வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படின்னா ஏதோ சம்திங் உள்ள ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற அர்த்தம். வியாதி என்ன இருக்காது அங்கே, புதிய வானத்துலேயும் புதிய பூமி ஆண்டவர் உண்டாக்கும் போது அங்கே என்ன இருக்காது, வியாதி இருக்காது. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, இருக்காது இருக்காது. அப்படின்னா வியாதியை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை, எல்லாமே பண்ணுறது யார், எல்லாம் பண்ணுறது யார், 3வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் உள்ளே வந்தான், ஏதேன் தோட்டத்தில் பிசாசு மூலியமாக உள்ளே வந்தான். உள்ளே வந்தவன் அவன் வெளியே கூட போகல, உள்ள வந்தோன்னு ஒரு சில காரியங்கள் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே என்ன பண்ணிட்டான், நல்லா பண்ணியிருந்தேங்க வீட்டை சொல்லுவீங்கல்ல, நல்லா பண்ணியிருந்தேங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்தாருங்க, உப்பு குஞ்சு சேர்த்து போட்டார், குழம்பே கெட்டு போச்சுங்க அப்படின்வாங்கல்ல. அதுபோல் பிசாஸ் என்ன பண்ணுறான், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே உள்ளே வருகிறான், அவன் என்ன பண்ணுறான், உள்ளே வந்தவன் என்னாச்சு, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் படைச்ச எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை இருக்கு பாருங்களேன், லைவ் போயிட்டு இருக்க சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுவாங்களா, அதுல என்ன பண்ணுவாங்களா, மெசேஜ் எடுத்துட்டு போ அப்படியா, எடுத்துட்டு இருக்கும் போது அங்க ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துல இருந்து அவங்க படுத்துட்டு இருப்பாங்களா பைபிள். அந்த மாதிரி நாம் இல்லாமல் நாம் எதை ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் மூலியமாக பேசுகிறாரோ அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம கேட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். பாருங்கள், சத்தியத்தை அறிவோம், சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும், சத்தியம் தான் நம்ம விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை தான் நாம் இங்கே வந்து நாங்கள் பிரசங்கிக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு போதிக்கிறோம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதை நாம் காது கொடுத்து கேட்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காது உள்ளவன் காது இல்லாதவன் சொல்லல, காது உள்ளவன் என்ன பண்ணுவேன், நீ உன்கிட்ட காது இருக்குன்னா நீ கேளு. அதனாலதான் ஒவ்வொரு சைஸா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒவ்வொருத்தங்களுக்கு காது கொடுத்துருக்காரு.
நீங்க கேட்கலாம், என்ன இந்த பையனுக்கு ரொம்ப பெரிய கதை இருக்கணும்னா இவன் நிறைய கேட்க வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, அதனால தான் இவங்களுக்கு பெரிய காது கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு சின்ன காது இருக்கும் பாருங்களேன், இவங்க நல்லா கேட்டிருக்காங்க, இவங்க நிறைய கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சிலருக்கு சின்ன காது கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ பிசாசு என்ன பண்றான், பிசாசு தான் எல்லா காரியத்துக்கும் என்ன இருக்கிறான், எப்படி நன்மைக்கு ஆண்டவர் முன்னாடி இருக்கிறாரோ பிசாசு தீமைக்கு பின்னாடி இருக்கிறான். சொல்லுங்க, ஆண்டவர் நன்மைக்கு முன்னாடி இருக்கிறார், ஆண்டவர் நன்மைக்கு முன்னாடி இருக்கிறார், பிசாசு தீமைக்கு பின்னாடி இருக்கிறான். ஹலோ, அவன் முன்னாடி நின்று என்னாலதான் மனிதா நடந்ததுன்னு சொல்ல மாட்டான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாருல்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு அவர் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாருல ஆண்டவர், அந்த மாதிரி பிசாஸ் சொல்றது இல்லை. யான் தான் எல்லாத்தையுமே வியாதியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டான், அதனாலதான் அவன் பின்னாடி நிற்கிறான். ஹலோ, ஆண்டவர் எல்லாத்தையும் படிச்சு நல்லதுக்காக படிச்சு என்ன பண்ணுகிறார், இப்பயும் சொல்றார் ஆண்டவர் வியாதியை படைக்கல ஆனா சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், முன்னாடி நின்று நம்மளுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனா பிசாஸ் என்ன பண்ணுவான்னா, முன்னாடி நின்று நான் தான் பிசாசு, என் பெயர் பிசாசு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல கேட்கற மாதிரி சொல்ல மாட்டான். அவன் வியாதி எடுத்துக்கோ, உனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பார்சல் அனுப்புறேன், ஓப்பன் பண்ணினா உனக்குள்ள போயிடும், அது கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் என்ன பண்ணுவ நீ? உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு சில வீட்டில் வியாதிகள் இருக்கும், அவங்க வந்து ஏன் அவங்க வீட்டில் காசு கையில் நிற்க மாட்டேங்குதுன்னா இதான் காரணம். அவங்க வீட்டில் இருக்கிற காசுகளை பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய மருந்துகளுக்கே செலவு பண்ணுவாங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து எதுவுமே சேவிங்ஸ் இல்லாமல் போயிடும். நிறையா சம்பாதிக்கிறாங்க ஆனால் எதுவுமே கையில் நிற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களேன். ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, அதான் காரணம். என்ன வியாதி இருக்கும், அதை செலவு பண்ணிட்டு என்ன பண்ண எல்லாம் போயிடும். சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யார் இந்த வியாதியை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி, லூக்கா 13வது அதிகாரம், மன்னிக்கணும், ஆ 13 தான், லூக்கா 13:11-10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 10-13 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இயேசு கூனி அப்படின்ற ஒரு ஸ்திரீக்கு, அதாவது என்னன்னா அவங்க வேற ஏதோ பேர் இருக்கும், கூனி அவங்க இருந்தனால, அவங்க நிமிர முடியாத சூழ்நிலையில் அவங்க இருந்தனால அவங்க எல்லாருமே கூனி கூனின்னு சொல்லி லூக்காவும் இங்க அப்படியே எழுதுகிறார். அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சுகத்தை கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா என்னோட சேர்ந்து? சரி, அதுல பாத்தீங்கன்னா அதில் வாசிங்களேன், லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, 11 வாசிங்க, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கு இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டார். சரி, இங்க பாருங்க 11வது வசனத்துல பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி, ஆவி அவ்வளவுதான் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் ஒரு சில நேரத்தில் இங்கிலீஷ்ல நம்ம படிக்கிறோம். என்னன்னா, சாட்டன் பைண்டட் ஹேர் அப்படின்னா, அவனை வந்து என்ன பண்ணிருந்தா அப்படின்னா கட்டுப்படுத்திருந்தான். அவளை வந்து என்ன பண்ணிருந்தா, அந்த வியாதியில கட்டி வச்சிருந்தான். அழகா சொல்லப்பட்டிருக்குதுங்க. பிசாஸ் என்ன பண்றாங்க, அந்த அவளை அந்த வியாதியில கட்டி வச்சிருந்தா. இப்ப இந்த வியாதிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, பிசாஸ் முன்னாடி இருக்கானா பின்னாடி இருக்கானா? பின்னாடி இருந்து என்ன பண்றான், இது அவன் அந்த ஸ்ரீகிட்ட வியாதிய என்ன பண்ணிருந்தான், கட்டி வச்சிருந்தான். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம், அப்போஸ்தலர், நான் வசனம் படிக்காம அப்படியே நான் போயிடுவேன், இருந்தாலும் பரவாயில்ல படிக்கலாம். வேதத்தை திருப்பினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், அதுக்காக தான் நம்ம சொல்றது. அப்போ சில 10:20-38 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் படிங்க பார்க்கலாம், நன்மை செய்கிறவராயும், அப்புறம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். பாருங்க, இது பேதுரு சொல்லுகிறார். இயேசுடைய 3.5 வருஷத்துக்கு உண்டான வாழ்க்கையை பேதுரு ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார். என்ன பண்றாரு, பிசாசு யாரெல்லாம் கட்டி வச்சிருந்தானோ அவர் எல்லாத்தையும் இயேசு சுகமாக்குறவரா இந்த பூமியில சுற்றி திரிந்தார். யார் காரணம், வியாதி வரத்துக்கு யார் காரணம் சொல்லுங்க, யாரு? ஒரு சிலர் சொல்லுவாங்க பிசாசுன்னு சொல்லக்கூடாதுங்க அப்படின்வாங்க. ஏங்க சொல்லக்கூடாது,
கூப்பிட்டா வந்துருவாங்க, அவன் கூப்பிட்டா வந்துருவாங்க, சொல்லாதீங்க, சத்தமெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்வாங்க. பாருங்க, பிசாசு அப்படின்றவன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் கூப்பிட்டவனெலாம் வரவங்கலாம் கிடையாது, அவன் நல்லவன் இல்லை. முன்ன பார்த்தோம்ல நல்ல காரியங்களை, அவன் தீமையான காரியங்களே அவன் செஞ்சு அவன் அதுக்கு பின்னாடி தான் நினைக்கிறான். முன்ன நினைக்கிறது கிடையாது, அவனுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. எல்லா வியாதிக்கும் எல்லா நோய்களுக்கும் காரணகர்த்தா அவன்தான். எல்லா நன்மைக்கும் எல்லா சுகத்துக்கும் காரணகர்த்தா நம்ம ஆண்டவர் தான். அவர் தான் விரும்புகிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும், ஒரு குடும்பத்துக்கு நம்ம கேலண்டர் கொடுப்போம்ல, அது மாதிரி ஒன்று கொடுக்கறது இல்லை பாருங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்கும் சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு ராஜேஷனுக்கும் தனியாக ஒரு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவர் தனியாக கொடுக்கிறார். ஏன்னா அவர் ஒரு தனிப்பட்ட மனுஷன், தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சுகத்தை கொடுக்கிறார். அவர் நல்ல ஆண்டவர், சொல்லுங்க நல்ல ஆண்டவர், ரொம்ப அருமையானவர், நல்ல ஆண்டவர். சரி, இன்னொரு வசனத்தை நாம வாசிப்போம். அங்க பாருங்க, பேதுரு சொல்லுகிறார், பிசாசின் பிடியில் அகப்பட்டுகிற யாவரையும் குணமாக்குகிறவர், குணமாக்குகிறவரையும் சுற்றி திரிகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்க இன்னொரு சில லூக்கா 4 அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள்லாம் வாசிங்க அப்படின்னா, பிணியா இருக்கிற ஒரு ஸ்திரீயை பார்த்து பேதுருடைய மாமியை பார்த்து பேசுவார், அதட்டுவார் அப்படின்ற ஒரு காரியங்கள்லாம் எழுதி வேணும்னு எழுதிக்கோங்க. லோக நாலாவது அதிகாரம் 35-39 வரைக்கும் அந்த காரியங்களில் இருக்கும். கட்டளையிடுவார், அதட்டுவார் அப்படின்றத காரியம் இருக்கும். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, ரெபியூக் பண்ணுவார். சொல்லுங்க ரெபியூக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்படின்னா சப்போ அப்படின்னு வாங்க பார்த்துருக்கீங்களா, அதான் அந்த அர்த்தம். ரெபியூக் பண்ணுறது, அதட்டுறது, இருக்கக்கூடாது அப்படின்றது அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் நல்ல, அவர் சுகம் கொடுக்குற தேவனால நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரெபியூக் பண்ணுகிறார். வேண்டாம், இதெல்லாம் இருக்காத. இப்போ பாருங்களேன், வியாதி அப்படின்றது ஆண்டவர் பார்வையில் அது எப்படி எப்படி எப்படிப்பட்டது அப்படின்னா, வீட்டுக்குள்ளே திருடம் வர மாதிரி. வீட்டுக்குள்ளே நம்ம எப்போ வருவோம், திருடனா யாருன்னா எப்போ வருவான்னு தெரியாமல் வந்துட்டு போகிறவங்க தான் பேர் தான். நம்மளுக்கு தெரிஞ்சு வருவானா எவனா, ஒரு எவனா திருடன் சொல்லுவாங்கல்ல வீட்டில், இத்தனை நாள் திருடன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான் அப்படின்வாங்கள மாதிரி தெரிஞ்சு எதாவது திருடுவாங்கல்ல, திருடன் வருவானா, என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான் பாருங்க. தெரியாம தான் என்ன பண்ணுவான், வருவான். ஆனா இருந்து வந்துட்டான், தெரியாம வந்துட்டான் அப்படின்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க உட்காருங்க, டீல சுகர் அதிகமா போடணுமா கம்மியா போடணுமான்னு கேட்பீங்களா, கேட்பீங்களா, பரவாயில்ல வந்துட்டீங்க, என்ன பண்ணுங்க, நீங்க டீ குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா, பப்ஸ் சாப்பிடுறீங்களா இல்ல பிஸ்கெட் சாப்பிடுறீங்களான்னு கேட்பீங்களா, போடா வெளியே அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஒருவேளை ஒரு லேடி திருடியா இருந்தானா, போட்டி வெளியே அப்படின்னு போனாம. அதே போலதான் இயேசு சுகவீனத்தை, பலவீனத்தை, நோய வியாதி எங்கெல்லாம் பார்க்கிறாரோ போ வெளியன்றார். இப்போ ஒரு சில முழிக்கிறாங்க, போ வெளியே அப்படின்னு சொல்லி அதட்டுறார். ஏன்னா அவன் இருக்கக்கூடாது அந்த வாழ்க்கையில், வியாதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க நினைக்கலாம் நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்க சொல்ற தலைவலி கூட எங்களுக்கு இல்லை, ரொம்ப சந்தோஷம், ஆண்டு நாம மகிமை படட்டும். எனக்கு தலைவலி கூட இல்லைங்க, எனக்கு இருமல் கூட வரது இல்லைங்க, இவ்வளோ சத்தமா பேசுறேன், மைக் இல்லாம கூட நான் பேசுவேன், இருமல் வராது, ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்ல வாழ்க்கையை உங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா ஏன் கேப் போடுறேன்னா, அப்போதான் எல்லாம் பார்ப்பீங்க, ஏதோ சொல்ல வராரு அப்படின்ட்டு. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ரொம்ப நாள் வாழணும். ஏன் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா, ரொம்ப நாள் வாழ்ந்தாதான் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியும். எவ்வளவு நாள் பாருங்க, நல்லா இருந்து ஒரு சில பார்த்துருக்கீங்களா, நல்லா இருப்பாங்க, திடீர்னு சின்ன வயசா இருக்கும், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அந்த நிலைமை, அந்த நிலைமைக்காக நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுகிறார். பாருங்க, மோசே 120 வருஷம் வாழ்ந்தார், ஆனால் எழுதிட்டாரு 70-80. அவர் 70-80 எழுதிட்டு அவர் 120 வருஷம் வாழ்றார், நல்லதா பாருங்க, இது ஓரண வச்சனையா இருக்குல்ல. 120 வருஷம் வாழ்ந்தாரு, ஆனால் நம்மளை வந்து அவர் 70 வயசும் 80 வயசும் இருந்தால் மீதி, அதுவும் 80 வயசு வந்து பலத்தின் மிகுதியா, ரொம்ப நீ சாப்பிட்றது சாப்பாடுலாம் சரியா சாப்பிட்ட அப்படின்னா 80 வயசு வரைக்கும் வாழுவேன். ஆனா நான் எப்படி வாழுவேன்,
நான் என்ன வாழுவேன்? 120 வருஷம் வாழுவேன். நீ என்ன பண்ணு? நல்லா சாப்பிட்டு நல்லா தெளிவாக இருந்து 80 வயசு வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சாப்பிடாதீங்க அஜீர்ணமாகும் அப்படின்வாங்க. இப்போ ஒரு விளம்பரம் போடுறாங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க, கடைசியில் இந்த மாத்திரையை போட்டுருங்க, என்ன ஆகும்? ஜீரணமாயிரும். ஒரு சில பார்க்குறாங்க அப்படி மாத்திரை இருக்கா, இனி பாருங்க எனக்கு மதியானத்திலிருந்து. தேவன் சுகத்தை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லட்டுமா? தேவன் பாவ மன்னிப்பு எப்போ ரெடி பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? எப்போ ஆயுத்தம் பண்ணார் தெரியுமா? பாவம் மன்னிப்பேன், ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க, ஆதாமையவானு பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி ஆதாமையவானு பாவம் செய்யும் போது செஞ்சதுக்கப்புறம் ரட்சிப்பை ஆண்டவர் என்ன பண்ணலை, ரெடி பண்ணலை. ஆதாமேவால் உருவாகிறதுக்கு முன்னாடி, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். அதே போல வியாதி உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு உண்டான சுகத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். நீங்கள் நம்புறீங்களோ நம்பளே அடுத்த விஷயம், கண்ணமாயாக்கு அப்படின்ற ஒரு சுகத்தை அவங்க பிறந்து அவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேர் வச்சு அந்த சுகத்தை பேக் பண்ணி ஃபைல போட்டு அங்கே பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அதை நாம எடுத்துக்கணும், அதான் விஷயம். அதை விட்டுட்டு ஆயாக்கு புரிஞ்சுது, கண்ணமாயாக்கு புரிஞ்சுது, அதை ரெடி பண்ணி வச்சுட்டா பாருங்க. ஆண்டவர் வியாதியை கொடுத்துட்டு அப்பதான் ஏன்ட வருவனி சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களே சொல்லுவாங்க, ஆண்டவரே இவருக்கு ஒரு வியாதியை கொடுவோம், கையை காலை உடையும், உடச்சி என் வீட்டுக்காரோடைய கையை காலை உடையும் ஆண்டவரே, அப்போதான் ஆண்டவர் இந்த ஆள் திரும்ப திருந்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களேன். அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒட்டைங்க ஆண்டவரே, தூள் தூளாக போகட்டும் ஆண்டவர் ஏசு நாமத்தில் அப்படின்னு வாங்க பாருங்களேன். அப்போல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து உடச்சிட்டு நீ சொல்லிட்டப்பா அதனால் நான் செய்கிறேன்னு சொல்லி செய்ய மாட்டார் பாருங்க. அதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் எடுக்கவே முடியாத ஒரு ப்ரேயர், அது ப்ரேயரே கிடையாது, அது சாபம் கொடுக்கறது சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஜேசிஎம்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுக்க மாத்திரம்தான் விரும்புகிறார். எப்படி? பொதுவாக இல்லை, தனி நபருக்கு, தனி நபருக்கு. எடுத்துக்கோங்க, அப்படியே நம்ம பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது எடுத்துக்கோங்க, எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் சொல்லுங்களேன். ஒரு சில சொல்கிறாங்க ஒரு தமிழன்னு அடித்து சொல்கிறா அப்படின்வாங்க. அதே போல் நாம் என்ன பண்ணோம், அடித்து சொல்லணும், தேவன் எனக்குன்னு ஒரு சுகத்தை வச்சுருக்கிறார் ஆண்டவர், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குழந்தைங்க கட்டிலேருந்து விழுகும் போது நீங்கள் பிடிப்பீங்க பார்த்தீங்க, பார்த்தீங்கன்னா பிடிப்பீங்க, அப்போ பிடிப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதை போல் நம்ம டக்குன்னு எடுத்துக்கணும் நம்ம, சரிங்களா? அப்போது தேவன் இங்கே என்ன பண்ணுகிறார், சரி இது எல்லாத்துக்கும் என்ன வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரெமிடி, ரெமிடி அப்படின்வாங்க. ரெமிடி அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் சொல்லுவோம், ரெமிடி மீட்டுக்கொள்ற, இல்லை ரெமிடி தீர்வு, தீர்வு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் பார்ப்போம், தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சில காரியங்கள் பார்ப்போம், இன்னைக்கு ஒரு சில விஷயத்தை பார்ப்போம். திருப்பம் யாத்திராகமம், யாத்திராகமம் 12வது அதிகாரம் யாத்திரையாகமம் 12. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் ஒரு கடைசியாக ஒரு பிளான் தருகிறார். நிறைய பிளான் கொடுத்தார், கடைசியாக ஒரு பிளான் தருகிறார், இதை நீ செய், என்ன பண்ணுவேன், வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பஸ்காவை புசிக்க, பஸ்காவை அனுசரிக்க இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே வாசிப்போம், 5 ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். உங்களுக்கு மட்டும் வாசிக்காதீங்க, எல்லாத்துக்கும் வாசிங்க. ஆ ம் 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 ம்
ஓகே சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ரத்தத்தை எடுத்து செவுத்தில் பூசுவாங்க, நிலைக்காலில் பூசுறது மாத்திரம் தான் நம்மளுக்கு தெரியும். படிச்சிருப்போம் பாருங்க, மாம்சத்தை சாப்பிட்ணுன்ற மட்டும் படிப்போம். ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, நிலைக்காலில் ரத்தத்தை பூசுகிறது மாத்திரம் தான் நம்ம பார்ப்போம், பார்த்துருப்போம். ஏன்னா படத்துலையுமே அது மட்டும் தான் காட்டிருப்பாங்க. மோசே படத்தில் பென் கிங்ஸ்லின்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருப்பார், நல்லா அருமையாக நடிச்சிருப்பார். சரி, இது நடிப்பு கிடையாது, இது வந்து கற்பனை, இது கற்பனை கதாபாத்திரம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது, இது நடந்த சரித்திரம் உண்மை. சரியா, அது முதல்ல நம்ம நினச்சிப்போம். இதில் ரத்தத்தை என்ன பண்ணணும், தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ரத்தத்தை தெளிச்சுட்டு அந்த மாம்சத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த மாம்சத்தை புசிக்கணும். எப்படி புசிக்கணும், வேக வச்சு சாப்பிடுங்கன்னு இல்லை, சுட்டு சுட்டு சொல்லுங்க, சுட்டு சாப்பிடணும். இதில் பாருங்க, இந்த வசனத்தில் இந்த எட்டாவது வசனம் வாசிங்களேன், அந்த ராத்திரியிலே ஓகே ஓகே, இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், மோசேவும் ஆரோன் மூலமா சொல்றார். இது மோசேவும் ஆரோனும் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாங்க. இங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பொதுவா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டானுங்க, ஆண்டவர் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க. பாருங்க, ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு இதை இதை கேட்டாங்க. அதே அதிகாரம் 38 வசனம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், அதில் கேட்டுருங்க, கேட்டாங்க. 12 அதிகாரத்தில் 28 வசனங்க பார்த்தீங்கன்னா, ஏ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே அவங்க செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதே பெரிய மிராக்கள், இதே இதுவே பெரிய கடலில் தான் பாதி தான் மாதிரி. பொதுவாக பாருங்க, அதுக்கப்புறம் வெளியெல்லாம் வந்ததுக்கப்புறம், எகிப்துட்டு வெளியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க முறுமுறுத்தாங்க, ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னாங்க, மோசேவுக்குள்ள எதிர்த்து நின்னாங்க, ஒரு சிலர்லாம் பூமிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்றலாம் பார்ப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்டவர் மோசேக்கிட்டையும் ஆரோன்கிட்டையும் சொன்னதை அப்படியே அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சிறையா இருக்கிற அந்த எகிப்து என்ற வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவீங்க. சொல்றத கேட்கணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட மாத்திரம் சொல்லுவோம்ல, சொன்ன பேச்சு கேளுறா அப்படின்னுவோம்ல. அதே போல இங்கிருந்து முன்னாடி ஆண்டவர் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதை நாம என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும். அப்படியே தேவன் என்ன சொல்றார், ஆண்டவர் முன்னே பார்த்தோம், ஆண்டவர் தீமையான விஷயம் ஒண்ணுமே நம்ம சொல்ல மாட்டார், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஒரு தீமையான விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் வெட்டிருந்து வர்றது சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையிலனா பாசிட்டிவ் இருக்கணுங்க, நெகட்டிவ் என்கிட்ட சொல்லிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில பாசிட்டிவ் வேணும், நெகட்டிவ் வேணும், நீங்க என்ன பேட்டரியா? பாசிட்டிவ் வேணும், நெகட்டிவ் வேணும். நாம் இயேசு நம்மளுக்குள்ள இருக்காருன்னா நமக்குள்ள நெகட்டிவ் இருக்கக்கூடாது, வெறும் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் தான் பொங்கி பொங்கி வரணும் வாழ்க்கையில். அப்படி பொங்கி போறது கொஞ்சம் வெளியே போனாலும் பரவாயில்ல, பக்கத்துட்டுக்கும் சேர்ந்து போகணும். அந்த நெகட்டிவ் அப்படியே தள்ளிட்டே போய், எப்படி சுனாமி வரும்போது அலைகள்லாம் தண்ணியெல்லாம் உள்ள வரும்போது எல்லாம் குப்பையை அரைச்சிட்டு போதோ, அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவ் அலைகள் நம்மள்ட்ட இருந்து வெளியே வரும்போது அந்த அவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் அந்த குப்பையெல்லாம் தள்ளிட்டு போயிடணும். அப்படியே ஒரு சிலர் இருப்பாங்க பாசிட்டிவே இருக்காது, சொல்லுவாங்க பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ்னு வேணும் நெகட்டிவ் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க பாசிட்டிவே இருக்காது, ஃபுல்லாக 100% பியூர் தங்க மாதிரி 100% நெகட்டிவ் தான் இருக்கும் அவங்கள்ட்ட. ஆனால் ஆண்டவர் அவங்களையும் நேசிக்கிறார், அவங்களுக்காகவும் சுகத்தை வைத்திருக்கிறார். அவங்க என்ன பண்ணிக்கணும், 100% நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களாலையும் 100% பாசிட்டிவாக தேவனால் மாற்ற முடியும். சுகத்தின்ற ஒரு வார்த்தையினால எப்படி இந்த சுகம் கிடைக்கும், அதுக்குண்டான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க முன்ன சொன்ன மாதிரி பொதுவாக அவங்க வந்து சொன்னோன்ன சொல் பேச்சு கேட்குற நல்ல சந்ததி அப்படின்றது இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சொன்ன தேவன் சொன்னதை அப்படி என்ன பண்ணுறாங்க அவங்க, எபிரேயர்ல பார்க்குறோம் விசுவாசத்தில் என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசத்தில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க, சொன்ன பேச்ச கேட்டுட்டாங்க. அதில் பார்க்குறோம் நம்ம மாம்சத்தை ரத்தத்தை தெளிச்சுட்டு, ஹலோ இருக்கீங்களா, எத்தனை பேர் இருக்கீங்க, சரி, மாம்சத்தை ரத்தத்தை தெளிச்சுட்டு மாம்சத்தை
நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் பச்சையாயும். இங்க பாருங்க, டைம் இல்ல, நான் சீக்கிரம் போறேன். நான் இங்க ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறார். அப்பத்தை மாம்சத்தை புசிக்கணும், அது எப்படி புசிக்கணுமா, சுட்டு புசிக்கணுமா, நெருப்புல சுட்டு. நாங்கெல்லாம் ட்ரை பண்றோம், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுல நெருப்புல வந்துச்சீங்கன்னா எல்லாம் வீடே பத்தி எரிஞ்சிடும், அதெல்லாம் பண்ண முடியாது. மாம்சத்தை நெருப்புனால சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும், நம்ம வீட்டுல தயிர் ஊத்துவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாம தெளிவா இருக்கிற அப்பத்துல அப்பத்தோடும் அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் கீரையோடும் புசிக்க கடவீர்கள் புசிக்கணும். அது எப்படி புசிக்கணுமா, 16 வாசிங்க பாங்க, 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி. கச்சை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பெல்ட். எத்தனை பேர் பெல்ட் போடுவீங்க? லேடிஸா இருந்தாலும் கராத்திக்கு போகும்போது பெல்ட் போடணும், சரியா? பெல்ட் போட்டுட்டு கச்சையை கட்டி கொண்டு கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் காலில் வந்து ஷூவோ செருப்போ சாண்டலோ வீட்டுக்கு போற செருப்போ ஏதோ ஒன்று போட்டு உங்கள் கையில் தடியை பிடித்து கையில தடியை பிடிச்சிட்டு அதை நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருந்தா ரைட் ஹேண்ட்ல தடியை பிடிங்க, ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருந்தா லெஃப்ட் ஹேண்ட்ல தடியை பிடிச்சிட்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். பாருங்க, இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? தீவிரம். சொல்லுங்க, தீவிரம். தீவிரம் அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் இவ்வளவு சாப்பிடுற, சாப்பாடே கிடைக்காம பறக்காது அப்படின்னு இல்ல, அது மாதிரி அந்த தீவிரமா ஃபாஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. புதிய ஏற்பாட்டுல வாழ்ற நம்மளுக்கு தெரியும் பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தான் நம்மளுடைய பந்தியில நம்ம என்ன பண்ணுகிறோம், அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். இங்க ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்குது. ரத்தத்தை தெளிக்கணும், ரத்தத்தை தெளிக்கிறது மாத்திரம் இல்ல, நாம அதை மாத்திரம் நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம், ரத்தத்தை மாத்திரம் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். ஆனா ரத்தம் மாத்திரம் இல்ல, மாம்சத்தையும் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்களேன், இங்க ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கு. நீங்க காத கண்ணு வாயை எல்லாமே திறந்து நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். கவனிங்க நல்லா, மாம்சத்தை என்ன பண்றாங்க இவங்க? நெருப்புனால சுட்டு சாப்பிடுறாங்க. எப்படி சாப்பிடணுமா? பெல்ட் போட்டுக்கணுமா, ஷூவை போட்டுக்கணுமா, கையில தடியை புடிச்சுக்கணுமா, தீவிரம் என்ன பண்ணணுமா, அதை புசிக்கணுமா, தீவிரமா. பாருங்களேன், எதுக்கு தீவிரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் நினைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், காலையில எல்லாம் டிப்டாப்பா போயிருப்போம் ஸ்கூலுக்கு, பிள்ளைங்களாம் அனுப்புவோம் பாத்துருவீங்களா, அதே டிப்டாப்பா போவோம். வரும்போது பாருங்க, அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ஸ்கூல்ல, என்ன மண் இருக்கோ எல்லா மண்ணும் பிள்ளைங்க மேல இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாம் தொடச்சிட்டு என்ன பண்ணுவோம், நாம உட்காந்து ரிலாக்ஸா நம்ம சாப்பிடுவோம், ரிலாக்ஸா ஃப்ரீயா உட்காந்து கால், ஒரு சிலர் வந்து கீழே உட்காந்து கால் மடிச்சு சம்மணங்கால் போட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா ஃபோக்லயும் நைஃப்லயும் தான் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்பாடு மாதிரி கையில என்ன பண்ணுவாங்க, பிசைந்து சாப்பிடுவாங்க. இன்னொரு சில ஒரு சிலர் இருக்காங்க அம்மாவையோ அப்பாவையோ ஊட்டி விட சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தீவிரமாய் சாப்பிடணும் அப்படின்னு என்ன அர்த்தம், எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப நம்ம வந்து எங்கேயோ ஒரு காரியம் ஏதோ எதுக்காக ஏதோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஃபாஸ்டா இருக்கணும்னா எதுக்கு இருப்போம், முக்கியமான காரியம் எங்கேயோ நம்ம எங்கேயோ போக போறோம், ஏதோ ட்ரெயினையோ ஃபிளைட்டையோ நம்ம பிடிக்க போறோம், அதுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம், தீவிரமா சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிடுவோம். பாருங்க, எப்பவுமே ஒரு மனுஷன் எடுத்தானா அவன் மீறி போனா 15 நிமிஷம் சாப்பிடுவான், முதல் தடவை போட்ட சாப்பாடே 15 நிமிஷம் சாப்பிடுவானா, எங்கேயோ ஒரு காரியம் போகிறதுக்காக அந்த உயர்கல்வி, எங்கேயோ ஒரு காரியம் போகிறதுக்காக அவங்க 15 நிமிஷத்தை 5 நிமிஷமா மாத்தி சீக்கிரமா சாப்பிடுவாங்க. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க 400 வருஷமே எங்கேயுமே போல, எந்த டூருக்கும் போல, வேன்ல வச்சு பிரச்சனை எல்லாம் ஆகி எங்கேயுமே டூருக்குலாம் எங்கேயுமே போல, பாரு எங்கேயுமே போல, அவங்க எங்கேயுமே அவங்க எங்க போனாங்க, வேலைக்கு தான் போனாங்க, எகிப்துல வேலை செய்ய மாத்திரம் தான் போறாங்க. பாருங்க, எந்த டூருக்கும் போல, பெரியப்பா வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போல, ஏன்னா எல்லாமே அங்கதான் இருந்தாங்க எல்லாம். பாருங்க, எல்லாம் அங்கதான் இருந்தாங்க, எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. வெளியே எங்க ஊர் ஊர் விட்டு ஊர் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருந்து. ஆனா மோசையும் ஆரோனும் அவங்க சொல்லும் போது ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஆண்டர் வந்து நம்ம எகிப்துலேருந்து விடுதலையாக போகிறாரு, நம்ம எங்கேயோ போக போகிறோம். சொல்லுங்க, எங்கேயோ போக போகிறோம், எங்கேயோ போக போகிறோம் சொல்லுவாங்களே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்வாங்கல்ல, அதே போல நம்ம எங்கேயோ போக போகிறோம்.
அது ஆரோனும் மோசேயும் சொல்றாங்க, சீக்கிரமா என்ன பண்ணுங்க, நீங்க சீக்கிரமா தீவிரமா என்ன பண்ணுங்க, நீங்க இதை புசிங்க. ஹலோ சொல்லுங்க, சீக்கிரமா தீவிரமா புசிங்க. இது யாருடைய பஸ்கா? கர்த்தருடைய பஸ்கா. இதை புசிங்க அப்படின்றாங்க. எங்கேயுமே போல, அவங்க 400 வருஷம் எங்கேயுமே அவங்க போல, எங்கேயுமே அது பண்ணல. எப்படி அவங்க புசித்தாங்க அப்படின்னா, எபிரேயர் 11:28 சொல்லுது, விசுவாசத்தினாலே அவங்க புசித்தாங்க. நம்ம பார்த்தோம் அவங்க முன்னையே எங்கேயுமே போறதுக்கு அவங்களுக்கு வந்து சான்ஸ் இல்லை, சான்ஸு இல்லை அப்படின்னாலும், ஆனால் எங்கேயோ போவோம் அப்படின்ற ஒரு மைண்டு இருந்தது பாருங்களேன், அந்த விசுவாசத்தினால அவங்க புசித்தாங்க. பாருங்களேன் 11. ஓகே, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுல சங்கீதத்திலேயே ஒரு சில அதிகாரங்கள் வந்து மோசே எழுதியிருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும். சங்கீதம் வந்து தாவீது மாத்திரம் எழுதல, மோசேயும் ஒரு சில அதிகாரங்கள் எழுதியிருக்கார். அதுல ஒரு அதிகாரம் பாருங்களேன், 105வது அதிகாரம் 105வது அதிகாரம் மோசே எழுதின அதிகாரம். யாராவது இல்லைன்னு சொன்னாங்களே என்கிட்ட அனுப்புங்க. அதில் இந்த காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காரியங்கள்லாம் அந்த 105வது அதிகாரத்தோடு ரிலேட் ஆகிறோம், ஒத்து போகிற ஒரு காரியம். இதில் பாருங்களேன் ஒரு வசனத்தை, சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது. சொல்லுங்க, ஒருவனும் இல்லை. சரி, இந்த ஜனங்கள் சாதாரணமா இவங்க வந்து பெரிய எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களோ ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களோ கிடையாது. இவங்க யாரு? அடிமைகள். சாதாரணமா வேலை செய்யும் போது நம்மளுக்கு அடிபடும், சுடு தண்ணி மேல ஊத்தும், கீழே உழுகுவோம், கிளாஸ் குத்துவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா இவங்களுக்கும் அது ஆயிருக்கும், ஏன்னா இவங்க வேலை செஞ்சவங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல 400 வருஷமா அவங்க வேலை செய்தவர்கள். இவங்க என்ன ஆயிட்டாங்க? வசனம் சொல்லுது பாருங்க, பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லையா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவங்க உடம்புல ஒரு காயம் கூட இல்லையா, ஒரு காயத்துக்கு உண்டான தழும்பும் இல்லையா. ஒரு சிலர் பாருங்க, நெத்தியில மூக்கல கையில காதுல, இவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கை கால் உடையாது, எலுமே கிடையாது அவங்கள்ட்ட. பாருங்களேன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க. ஆனா அவங்க எகிப்துலேருந்து அந்த ராத்திரியில வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்த தழும்பும் எங்கிருந்து வந்ததுங்க? அந்த மிராக்கள் சொல்லுவாங்கல்ல மெடிக்கல்ல, இட்ஸ் எ மெடிக்கல் சொல்லுவாங்கல்ல, அதே போல அவங்க சொல்றாங்க, அவங்க பாக்குறாங்க, அவங்க எப்படி வந்தாங்களா வெளியே? பொண்ணோடும் பாருங்க, இதில் பேசும்போது ஒரு சிலருக்கு ஸ்டக் ஆகும், பொண்ணும் வெள்ளியுமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. அவங்க எதை புசித்தாங்க? பஸ்கா அந்த ஆட்டை புசித்தாங்க. அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? பொண்ணோடும் பொருளோடும் வெள்ளியோடும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்கள்ட்ட ஒரு பலவீனம் கூட இல்லை, ஒரு தமிழில் பலவீனம்னு இருக்கு, ஸ்டம்பிள்டு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு படுத்தீங்க அது ஸ்டம்பிள்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தயங்கி தயங்கி சொல்லுவாங்களே, தயங்கி தயங்கி நடக்கிறாங்க. கால் அடிபட்டுச்சுன்னா நம்ம எப்படி நடப்போம்? ஹேய் வா அப்படின்னு நடப்போமா? நம்ம எப்படி நடப்போம்? கால் அடிபட்டா சொல்லுவாங்கல்ல, விஸ்கி விஸ்கி. அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கலையா அவங்க? சாதாரணமாக இன்னும் பெரிய ராஜ நடை போட்டு அடிமைகளாக இருந்தவங்க ராஜ நடை போட்டு வெளியே வராங்க. பொண்ணோடும் ஆண்டவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணது பொழுது நம்ம ராஜநடை போட்டு நம்முடைய பூமியில வாழ்க்கையில நம்ம வாழ்வோம். நம்மளுக்கு பொண்ணும் வரும், பொண்ணு லேடி இல்லை, பொண்ணும் வரும், பொருளும் வரும், நம்ம உடம்புல இருக்கிற தழும்புகளும் மாறும். எந்த தழும்புகளால? ஆண்டவருடைய தழும்புகளால நம்ம தழும்புகளும் மாறும். நீங்க நினைக்கலாம், இல்லை இங்க இருந்ததுங்க, இல்லைங்க
அதில் எப்போ மாறும் அப்படின்னா எபிரேயர் 11:28 சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் புசித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் புசித்தார்கள். நம்மளுக்கு ஒரு சில நம்ம சொல்லுவோம்ல இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு, பாசிட்டிவ் விசுவாசம், நெகட்டிவ் சந்தேகம். நம்மளுக்கு சந்தேகம் அப்படின்றது கூட பிறந்த பையன் தம்பி மாதிரி கூடயே இருக்கும் சந்தேகம். விசுவாசம் இருக்குதோ இல்லையோ சந்தேகம், சந்தேகம் இருக்கும் பாருங்க. எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க அப்படின்னா சான்ஸே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த சான்ஸ் இல்லை, ஏன்னா 400 வருஷமும் அங்கே தான் இருக்கானுங்க அவங்க. அவங்களுக்கு எங்கேயுமே போகணும்னு அவசியமும் கிடையாது, எங்கேயே வெளியே போய் அவங்க பிழைக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா பொழைச்ச இடம் தான் எகிப்தில் தான் பொழைச்சாங்க. ஒரு சில சொல்லுவாங்க பாருங்களேன், எகிப்தில் பொழைச்சனால தான் அவங்க சம்பாதிச்சு பொண்ணையும் பொருளையும் என்ன பண்ணாங்க, சம்பாதிச்சாங்க, சேர்த்து வச்சாங்க அப்படின்னாங்க. அவங்க அடிமைகள், அவங்க அடிமைகள். அப்போ அவங்களுடைய எஜமானங்கள் அதிகம் புடி புனி இருப்பானுங்க. உனக்கு என்னடா பொண்ணு, உனக்கு என்னடா பொருள், உனக்கு என்னடா வெள்ளி குடையாண்ட. பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை நாம கம்யூனியன்ல புசிக்கும் பொழுது சொல்லுங்க, பலனடைவோம், தழும்புகள் மாறும். அது மாத்திரம் இல்லை, அதை மாத்திரம் முடிக்கல, ஹெல்த்தை மாத்திரம் முடிக்கல, இங்கே வெல்த்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. பொண்ணோடும் பொருளோடும் வெள்ளியோடும் என்ன பண்ணுவோம், நாம ராஜனடை போட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். நாம இது மெயினாக தான், நம்ம முன்ன சொன்னதை தான், பாவத்தை பாவம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அதுக்குண்டான ஒரு தீர்வு ஆண்டவர் ரெடி பண்ணலை. பாவம் வரும்னு தெரியும், அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தீர்வு ரெடி பண்ணி வச்சிருந்தார். அதே போல வியாதி வரும்னு தெரியும், அதுக்கு முன்னாடியே சுகத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தார். எங்க சுகம், சுகம் எங்க இருக்கு, யாரால இருக்கு, நான் இயேசுவால இருக்கு. சுகம் எங்க இருக்குன்னா அவருடைய சரீரத்தினால, அவருடைய அப்பத்தினாலையும், அவருடைய சரீரமாகிய அப்பத்தினாலையும், அவருடைய ரத்தத்தினாலே, ரத்தமாகிய ரத்தத்தினாலதான் இருக்கு. அடுத்த வாரம் நம்மளுக்கு கம்யூனியன் அதை நம்ம அனுசரிக்கும் பொழுது இந்த நேரப்போடு நாம என்ன பண்ணுவோம், நாம அனுசரிப்போம். இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியம். பாருங்க எத்தனையோ காரியங்கள், 10 வாதைகள்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்ல, எந்த ஒரு வாதையிலுமே இவங்க வெளியே வரல, இவங்களுடைய அடிமைத்தனம் மாறல. எப்போ பஸ்காவாகி ஆட்டினுடைய காரியத்தை புசித்தாங்களோ, நான் நினைக்கிறேன் அந்த 10 வாதையில ஏதோ ஒரு வாதையை வந்து வெளியே வந்திருந்தாங்கன்னா சும்மா அவங்க அவங்க மாத்திரம் தான் வெளியே வந்திருப்பாங்க, அவங்க மாத்திரம் தான் வெளியே வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆட்டுக்குட்டியோடைய மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் இவங்க வந்து எடுத்துக்கிட்டனால இவங்க எப்படி வந்தாங்க, இவங்க மாத்திரம் வெளியே வரல, சுகமாய் பலனாய் தழும்புகள் இல்லாத உடம்பாய் மாத்திரம் இல்லை, வெள்ளியோடும் பொண்ணோடும் பொருளோடும் ஒரு சில சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, சுகம் கிடைச்சா போதுங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு சுகம் அப்படின்ற அந்த கான்செப்டில் நீங்கள் வந்துட்டீங்கனாவே, நீங்கள் அந்த இயேசுகிட்ட இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாவே, இயேசு இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்களேன், பொதுவாக நாங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போனோம், ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், இந்த பில் போடுறதுக்கு கொடுக்குறேன். அந்த பையன் அவங்க பில் போடுறவங்க சொன்னாங்க, பாருங்க இதுக்கு இன்னொன்று ஃப்ரீ இருக்குங்க, இன்னொன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. இதுக்கு இன்னொன்று ஃப்ரீ இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க, ஏன் இது ஒன்றை மட்டும் எடுத்துருந்தீங்க, அப்போ தான் தெரியுது, அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, ஓ இது இதோட சேர்த்து இன்னொன்று நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா. அதே போல இயேசுனுடைய பந்தியில் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் வந்து புசிக்கும் பொழுது சுகத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கறதுக்காக அவருடைய பந்தியை நம்ம கொடுக்க அவருக்கு அவர் நம்மளுக்கு கொடுக்கல, அவர் நம்மளுக்கு சுகத்தையும் கொடுக்குகிறார், சொல்லுங்க ஹெல்த்தையும் கொடுக்குகிறார், வெல்த்தையும் கொடுக்குறார். வேண்டாங்க வெல்த், வேண்டாம் பரவாயில்ல வச்சுக்கோங்க, இலவசமாக கிடைக்குது. நம்ம இதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எந்த காசையும் பணத்தையும் நம்ம செலவழிக்கல, இங்க நம்ம இலவசமாக கிடைக்குது, இலவசமா இலவசமாய் நீங்க நினைக்கலாம். பாருங்களேன் இதெல்லாம் வந்து பழைய ஒரு இதெல்லாம் பழைய விஷயம்தான். நமக்கு ஏதாவது வேணும்னா எங்க நோக்கி பார்க்கணும், அதே சிலுவை தான். இப்போ அந்த சிலுவை இல்லை, ஆனால் அதே சிலுவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நோக்கி பார்க்கணும். பழைய சிலுவை சொல்லுங்க, அவர் சொல்லுவார் பழைய சிலுவை. ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு புதிய புதிய சுகத்தை அந்த சிலுவையிலிருந்து தான் கிடைக்குது, பழைய சிலுவை தான். ஆனால் என்ன அவருக்கு பாருங்க, நீங்கள் சொல்ல முன்னே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சொல்கிறேன் நான், ஆசீர்வாத மெசேஜாக இருந்தால் பரவாயில்ல,
நான் எதிர்பார்த்து வந்தது யாருமே சொல்லாதது இவர் சொல்லணும், நான் ஏற்கனவே கேட்காதது நான் கேட்கணும்னு வந்தேன், ஆனால் இங்கேயும் பார்த்தா அதே தான் இருக்குது. நான் சொல்லுவேன், நீங்கள் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, என்கிட்ட எப்போ கேட்டிங்கனாலும் நான் சொன்னது தான் சொல்லிகிட்டே இருப்பேன், புதுசாலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான், இருக்கிறது தான், இதை தான் சொல்லுவேன், இதே தான் சொல்லிட்டு இருப்பேன் நான். ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் பெருசு கிடையாதுங்க, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் வச்சு எப்படி போய் நம்ம வாழ போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சுகத்தை சுகமாய் நம்ம எப்படி வாழ போகிறோம் தான் முக்கியம். சுகமாக இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்கிறது வந்து ஒன்றுமே இது இருக்காது, ஒரு நன்மையுமே இருக்காது. ஹலோ, எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் சுகமாய் வாழ்வது தேவனுடைய விருப்பம்னு சொல்லி, நான் சுகமாக இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பாதி கைனா என்னென்னா எனக்கு சுகம் மட்டும் போதும்னு அர்த்தம், முழு கைனா என்னென்னா எனக்கு சுகமும் வேணும், நான் தள்ளாடக்கூடாது, என்னுடைய நடை வந்து ராஜ நடையாக இருக்கணும், பொண்ணும் வேணும், பொண்ணு கோல்டு கோல்டு, பொண்ணும் வேணும், பொருளும் வேணும், அப்புறம் வெள்ளியும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஜெபம் செய்ய போகிறோம். ஜெபம் செய்வோம், சொல்லுவோம், ஆண்டவரிடத்தில் தீர்மானம் எடுப்போம். எல்லா கண்களை மூடி பஸ்காவனுடைய அந்த கிரேஸ், அந்த கிருபை ஒவ்வொரு மேலும் நம்ம ஒவ்வொருவர் மேலும் இருக்குது. தேவனுடைய ரத்தத்தினால் வருகிற விடுதலை, தேவனுடைய ரத்தத்தினால் வருகிற சுகம், தேவனுடைய ரத்தத்தினால் வருகிற ஆரோக்கியம், தேவனுடைய ரத்தத்தினால் வருகிற ஐஸ்வர்யம் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லக்குள்ள இருக்குப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? ஆண்டவருடைய விலையேற பெற்ற வார்த்தை, அந்த வார்த்தை இன்னைக்கு உள்ள வாங்கியிருக்கிறோம், அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும், என்னை பலப்படுத்தணும், என்னை மாத்திரம் இல்லை என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளயும் அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ, பாசிட்டிவ் காரியங்களை ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரவி பாய செய்ய போகிறது. ஆண்டவர் பிரேமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சுகம்பெளன் எனக்குள்ளே ஆய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பெளன் எனக்குள்ளே ஆய்ந்து செல்லுதே. எல்லாரும் சொல்லலாமா? வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, உம் வல்லமையால் சுகமானே. ஆண்டவர் இப்பொழுதே சுகத்தை வாக்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எங்களிடத்தில் இருக்க பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு கிளம்புங்கள், புறப்பட்டு போங்கள்னு சொல்லி அன்றைக்கு எகிப்தி ஜனங்கள் கொடுத்து அனுப்புனாங்க. கர்த்தருடைய பஸ்காவை புசித்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை, ஒரு ஜனமும் தலை குனிந்து போகிறதில்லை, ஒன்றிலையும் குறைவா இருக்கிறதே இல்லை. உங்களுடைய சொத்தை, உங்களுடைய உடைமைகளை, உங்களுக்கு உரிமையானவைகளை ஒருவரும் பறித்து வைத்துக் கொள்ள முடியவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அதை திரும்ப பெற்றுத்தரும். ஒருவேளை இது உலகி நான் இழந்து போயிருக்கிறேன், என் தொழில, என் வியாபாரத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ நஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்க ஏங்கி இருக்கலாம், கலங்கி இருக்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தையின் நாள். இந்த வார்த்தையை, பஸ்கான்ற அந்த வார்த்தையை கேட்ட இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த அறிவை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், இந்த கண்களை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார். உங்களுடைய சொத்து ஒன்றும் வீணாய் போகிறதில்லை, ஒன்று மற்றவர்கள் இடத்துல இருக்க போகிறதில்லை, அவைகள் எல்லாவற்றையும் நீங்க உரிமை பாராட்டி திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறீர்கள், அவைகள் எல்லாவற்றையும் நீங்க உரிமையோடு எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். இது எனக்குரியது, கர்த்தர் எனக்கு கொடுத்த சம்பத்து, கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு கொடுத்த மகிமை. கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கும் போது ஒருவரும் என்னை சிறுமைப்படுத்த முடியாது, ஒருவரும் என்னை ஏளனப்படுத்த முடியாது. நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொன்னா அவர் சொன்னது சொன்னதுதான். அவர் மனம் மாற மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் வாக்கு பண்ணினால் அவரை செய்து முடிக்கிற நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சுகத்தை பெற்றிருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. இந்த நாளில் நீங்க எங்கெல்லாம் போய் நின்று சொல்லுகிறீங்களோ, எங்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, எனக்கு இது உரியது, எங்களுடைய வாழ்க்கைக்கு இது தேவையானது, எங்களுடைய வாழ்க்கையில இவைகள் வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களோ, நீங்க விரும்புகிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த நாளில் அப்படியாக நிரப்பி அனுப்புகிறார். அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டுகிற, சுமந்து செல்லுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு புதிய பாதைக்குள்ளாக உன்னை நடத்த போகிறார், புதிய காரியங்களுக்குள்ளாக நடத்த போகிறார். என் வாழ்க்கையில எல்லாம் புதிதானது, இந்த வார்த்தை வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க சொல்லுவீங்க, ஒரு நாள் இந்த பிரசங்கத்தை கேட்டேன், இந்த வார்த்தையை கேட்டேன், அந்த வார்த்தையை உள்ள வாங்கினேன், இன்றைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, என் வாழ்க்கை மகிமையா இருக்கு, என் வாழ்க்கை எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிற எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்கள் மறுரூபப்படுத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் என்ன தேவையோட, என்ன எதிர்பார்ப்போட, என்ன நோக்கத்தோட இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் அத்துணை காரியங்களையும் அவருடைய வாழ்க்கையில் வல்லமையாய் நிறைவேற்றி இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் பக்கத்தில் 1000 பேரும், என்னுடைய வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல மறுபடியும் எங்களுடைய தமிழகத்துல டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல்ன்ற காரியங்களை குறித்து கேள்விகள் வருகிறது. ஆண்டவரே, சபையாய் நாங்கள் நின்று எங்களுடைய பாசிட்டிவ்ஸ நாங்க ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் பாய்ந்து சொல்ல பண்ணுகிறோம், சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஜனங்கள், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நாங்கள் பார்க்கிற, எங்களுடைய பேசுகிற ஜனங்கள், ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்திலிருந்து அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் சுகத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, எந்த வியாதியும், எந்த விளையினமும் இங்க எங்களுடைய நாங்கள் இருக்கிற இடங்கள்ல இல்லவே இல்லை.
எந்த பலகீனத்துக்கும் இடம் இல்லை, எந்த சுகவீனங்களுக்கும் இடம் இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கிற எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் மூலமாக ஜனங்கள் சுகத்தோடு வெளியே அனுப்பப்படுவார்களாக. எல்லா இடங்கள்லையும் இருக்கிற ஆண்டவரே, காய்ச்சல்னால வருகிற எல்லா தொந்தரவுகளும் இயேசுவின் நாமத்தினால அதமாகி போவதாக என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னேன். என்னுடைய வார்த்தையை பார்த்து நாங்கள் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் அனுப்புகிறோம். சுகம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் அனுப்புகிறோம். எந்த வியாதியும் பலகீனமும் பரவக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் பலத்தை சுகத்தை கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இங்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட விதத்திலையும் கர்த்தர் இந்த நாளிலே நீங்க இடைபடுங்க. அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே அவரோடு கிரியை செய்யட்டுமாய், இடைபடட்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உடைய சமூகத்தில் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை கிருபைகளை எங்களுக்கு தாரும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இரட்சகரும் மீட்புருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உடைய ஆவி ஆத்மா சரீரங்களை குற்றமில்லாமல் காத்து தம்மையுடைய மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு நேராக நிறுத்திக் கொள்வாராக. ஆமென்.